ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி எந்தெந்த வீரர்களை தங்க அணியில் தக்க வச்சுருக்காங்க, எந்தெந்த வீரர்களை ஏலத்தில் கழட்டி விட்டுருக்காங்க, தற்போது அவங்களுக்கு கையில் எத்தனை கோடி ரூபாய் பணம் இருக்குது, அவங்க எந்த வீரரை ஏலத்தில் விலை கொடுத்து வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்கான ஏலம் இந்த டிசம்பர் 19 நடைபெறவிருக்கு. இதனைத் தொடர்ந்து தற்போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐபிஎல் கிரிக்கெட் அணி நிர்வாகம் தங்கள் அணியில் உள்ள தக்க வைத்துக் கொள்ள விரும்பாத வீரர்களை தற்போது அணியிலிருந்து கலட்டி விட்டுருக்காங்க. அதன்படி மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா தற்போது எவின் லீவிஸ், ஆடம் மிலேன், ஜேசன் பெகன்ராஃப், பியூரன் ஹென்ரிக்ஸ், பென் கட்டிங், யுவராஜ் சிங், பிரெண்டர்ஸ் ரன், ரஷிக் ஷலாம், பங்கஜ் ஜஸ்வால், அல்சாரி ஜோசப் இந்த வீரர்களை எல்லாம் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி தங்கள் அணியிலிருந்து நீக்கியிருக்காங்க. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் அணி எந்தெந்த வீரர்களை எல்லாம் தங்கள் அணிக்கு மீண்டும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, எந்த வீரர்களை எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்து பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா, விக்கெட் கீப்பராக குயின்டன் டிகாக், இஷான் கிஷன், ஆதித்ய தாரே, அன்மோல் பிரீத், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ஜெயந்த் யாதவ், கீரன் போலாட், க்ருணால் பாண்டியா, ரூதர் ஃபோர்ட், அன்குல் ராய், தபால் குல்கர்னி, ஜஸ்பீத் பும்ரா, லசித் மலிங்கா, மெக்லனாகன், ராகுல் சஹர், ட்ரெண்ட் போல்ட் இவங்கெல்லாம் வந்து தற்போது 2020 ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் விளையாடுறதுக்காக தயாராக இருக்காங்க. அதே போல் மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் தற்போது கையிருப்பு பார்த்தீங்கன்னா 13.6 கோடி ரூபாய் இருக்குது. இந்த தொகையை வச்சு அவங்க டிசம்பர் 19 நடக்கும் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க புதிய வீரர்களை விலைக்கு வாங்கலாம். அந்த அணியை பொறுத்த வரைக்கும் தற்போது குயின்டன் டிகாக் கூட ஓப்பனிங் இறங்குவதற்கு ஒரு வெளிநாட்டு வீரரை ஏலத்தில் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வீரர் டாம் பிராண்டனாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.